என்ன வாத்தியார சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? அவர சவுத் கொரியா கமான் பிளீஸ், மறக்காம வந்துருங்க. நாயே வந்துடுற வந்துட்டீங்களா? நான் சொன்னதுல நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட மறந்துட்டேன். சவுத் கொரியாவா? எப்படி எப்படி ஒவ்வொரு சேனலாம் வெயிட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ண வந்து உள்ள வந்துருங்க. நான் வச்ச பேரு மகுடம் நான் தான். ஆஹா, நான் தான் தலைவர். ஆஹா, எல்லாருமே மெசேஜ் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம். ஆஹா, வரும் வரும், அவர் தான் வரமாட்டாருன்னு சொன்னல ஜி. பிஎஸ் தாசன் கோ ட்ரக்ஸ் பிசினஸ். அதுல தாசன் கோ எங்க இருக்குன்னு தெரியுமா? லியோ தாஸ் ஓபி செட்டி பாளையம்மா. இது தெரிய யாரு வந்து வேற ரெடி கொடுக்க மாட்டேங்கிறான். எவனா தலையிலேயே தட்டி எழுப்பி போடுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றது இவன் ரெடி கொடுக்காம? அது இன்னொருத்தருக்கா வந்தியர் என்ன வந்தியர் பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க உங்களோட 594BB7B. வெளியே போயிட்டீங்களா? சீக்கிரட் கோடு அப்படியே. ஆமா, அப்படியே இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் விளையாடுறோம். தாசன் ப்ரோ பிஸ்னஸ் ரொம்பவும் பெருசா இருந்துச்சு, அதுக்கு இறங்கி வேலை சேர்த்து கொடுத்த தேவைப்பட்டான். அதுதான் லியோ தாஸ் பாலசக்தி. அவருக்கு அவர் அவருக்குன்னு ஒரு அடியாள் தேவைப்பட்டுச்சு, அதுதான் ஸ்லிம் ஸ்டார். தாசன் கோ பிசினஸ் தூக்கி நிறுத்தினது ஹரோல்ட். தாசன் கோ பிசினஸ் தூக்கி நிறுத்தினதே நான் தான், அருள் தாஸ். நான்லாம் 139 வச்சிருக்கேன், நான்லாம் ஃபுல் பண்ணிக்கிட்டோம். மதுரை ஏன் தெரியுமா பெட்ரோல் 140 பெட்ரோலுக்கு? அது போட்ட மேப் அப்படி. மதுரை கடல், கடலுக்கு முன்னாடி இருந்து கடல் எல்லாம் தாண்டி மேப் எங்க எண்டு இருக்குதோ அங்க.
அப்படியே ஓட்டிட்டு தான் வேற வேலை. அது நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், முடிச்சுட்டு தான் வருவேன். அதே நான் பிளாக்ல போட்டிருக்கேன், வேகமா வந்திருக்கேன். என்ன வந்து இங்கே வந்து அடிச்சிட்டீங்கண்ணா? யார் இந்த பைத்தியக்காரன்? சவன் யாரு? அவன் மட்டும் கடிச்சு காட்டுக்குள்ள தள்ளி விட்டு போறான் வந்தியாரு. ஆமா அவருதான் வந்திருப்பாரு நினைக்கிறேன். அதான் பாத்துக்கோங்க, அதான் பாத்துக்கோங்க. எந்திரிக்குமா எந்திரிக்காதா? எந்திரிச்சிருச்சு. இதுக்கு மேலையும் உங்க வில்லங்கத்தை காட்டக்கூடாது. வண்டியை திருப்பிட்டு கிளம்புங்க, லோடிங் தான் போந்துருச்சு. இருங்க இருங்க வஞ்சரு வஞ்சரு, இங்க பாருங்க நேரம் ஒரு வரல. நான் சரக்குன்னு இங்க இருந்து நேரம் போய் நிறுத்திக்கிறேன். செஞ்சுட்டு நான் வேகமா வரணும், சும்மா பூச்சி மாதிரி வரக்கூடாது. யாரோ ஒருத்தர் பேச விட்டு பேசினா பரவாயில்ல, நடுவுலயே பேசினா என்ன கேட்கும்? செஞ்சிட்டா உங்களை பேசவே விட மாட்டேங்கிறாரு. எங்க அந்த பக்கம் இல்ல, ரோடே கிடையாது. அங்க வேலையே இல்ல. செஞ்சிட்டு நான் திரும்பி போயிட்டு இருக்கீங்க. அங்க சரி இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க இங்க இருந்து வந்துட்டு இருக்கு. பதிரே அந்த ரவுண்ட நாள் இருந்து ஜாயிண்ட் ஆகுவாரு. யாரோ ஹாய் போடுறாங்க. பதிரே வந்துட்டாரு அப்பமா. ஆமா பார்த்தா அப்படிதான், உண்மையாலுமே அவரே தான், அவரே தான். ஆமா ஆமா, இந்த நேம் நேத்தே பார்த்தோம்ல. பாருங்க நான் பேசுறதெல்லாம் எப்படி அவருக்கு கேட்டிருக்கோம் சொல்லுங்க. என்ன மாதிரியா வந்து நிக்கிறாரு? எதுக்கு அண்ணா சொன்னல்ல? சரி சரி, எப்படி ஐடி நேம் தெரிஞ்சது அவருக்கு? இவர் என்ன தோத்தி? ஐயோ போச்சு. ஐடி இப்ப சொல்றதா வந்து என்ன ரெசியூம் சொன்ன மாதிரிக்குது. சரி வந்தரே, நான் உங்ககிட்ட என்ன சொன்ன செஞ்சிருந்தேன், இங்க வருவாரு நான் நேரா போய் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னால அது எப்படி அவனுக்கு கேட்டிருக்கோம்? அப்ப அவரு தானே, அது வேற வேற யாரும் இல்ல. வந்தாரு அப்ப நம்ம அதை யோசிக்கல. வந்தாரு பறந்துட்டாரு.
மண் ரோட்ல போலாம். ஏன் என்னாச்சு என்னாச்சு தெரியு? ஆஹா, பாஸ் வண்டி வாய்க்கால்குள்ள போயிடுச்சு. ஐயோ வந்தேரு வந்தேரு, இங்க பாருங்க வந்தேரு. ஐயோ சாமி, என் பஸ் அடியில போயிடுச்சு வந்தியாரு. இல்ல அங்க போயிட்டு ஒரு பண்ணு வந்துச்சு இல்ல. இப்ப நாம என்ன ரேஸா போறோம்? நம்ம ஃபன் பண்றதுக்கு தான் பஸ்ஸே ஓட்டுறோம். எப்படி வந்தாரு வஜரு? என்ன சவுண்ட் வருது தெரியலையே. ஹோட்டல் வஜரு ஈஸா இல்ல போங்க வந்து ரசிக்கிறோம். குதிரை இங்க மறைமுகமான இடமா இருக்க. என்னது டம்ளர்? புது டம்ளர் தானே போட்ட? தட்டு எடுத்து வச்சிருமா? தட்டும் பிளேட்டும் எடுத்து வச்சிரு. இது தட்டும் டம்ளரும் வஜர் இந்த வாய்க்கால்ல இறக்க முடியுமா? வஜர் வஜர் என்ன உங்க பஸ் விட்டுட்டு போகுது, உங்க வாய்ஸ் விட்டுட்டு கேக்குது. ஹோட்டல் இந்த ரோடு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு, அகலமா. மூணு பஸ் போலாம் நினைக்கிறேன். திரிவேதனை எப்படி வந்து அஞ்சாவது கீழே ஏறிட்டீங்களா? ஆஹா ஆஹா ஆஹா, பஸ் சொருவிடுச்சு. எங்க இருக்கீங்க டக்குனு? இந்த பாலம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கோல்ன் உங்க கூட வராரு. அவர் பேசுறது உங்களுக்கு கேக்குதா வந்தாரு? இல்ல யாருக்குமே கேக்கல எனக்கு. நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னே தெரியலையே. பாத்தியாரே பாத்தியாரே, பாத்தியாரே பாத்தியாரே, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. நெட்வொர்க் ப்ராப்ளம் பண்ணல சார்.
வாத்தியாரே பஸ் நிக்கிதான் உங்களுக்கு முன்னாடி வாத்தியாரே வாத்தியாரே இந்த இவ்வளவு பெரிய ரோடா இருந்தாலும் ஈஸியா வளைக்க முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு வளைக்கிறது. யார் பெருமை காட்டல, யாராவது இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ இது ஏதோ கேக்குது என் மைக்கு வேற. வேற யாரோ பிக்கி பிக்கி பக்கி பிக்கிங்கிறாங்க, தெரியல என் மைக், என் மைக் ப்ராப்ளம் தெரியலையே. ஐயோ என் மைக் வேற ஏதோ பிரச்சனை ஆயிருப்பது. வேற அம்மா வாத்தியாருக்கு என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. போல்னா போல்னா வாத்தியார்கிட்ட சொல்லாதீங்க, அவர் மைக்கு மட்டும் மியூட்ல போட்டிருக்கேன். போல்னா இங்க பாருங்க, அவர்கிட்ட சொல்லாதீங்க. எப்படி அவர் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட கேட்கலையா? போச்சுரா போச்சுரா போதே, இங்க பாருங்க பின்னாடி திரும்பி பாருங்க, இங்க பாருங்க. கொஞ்சம் எட்டி பாருங்க கீழே. இப்ப மட்டும் எப்படி வாஜியார் பேசுறது கேக்குது எனக்கு? வந்து யார் வந்து இது மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஹலோ பாஸ், யாராவது இருக்கீங்களா பாஸ்? ஹலோ வாத்தியாரே வாத்தியாரே
மஞ்சள், இந்த ரோடு நல்லா இருக்குல்ல? ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும். வெறும் மரமாவே போட்டு வச்சிருக்காங்க. இவனுக்கு மரமும் கொடுக்க வேண்டாம், வெறும் பழைய வளமா கொடுத்தாலும் சரி, இந்த பக்கு சரி பண்ணா போதும். மஞ்சள் சோதிக்காதீங்க என்னைய. அவரு தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காரா? தெரிஞ்சுண்ணா, அவரை பிடிங்க, மடிக்கு பிடிங்க. ஓடி போயிட்டாரா? இப்படி பஸ் ஓட்டிட்டு தானே போக முடியும்? தூங்கிட்டே வர்றாரா? அந்த அளவுக்கு வர்றாரா? பஸ்ஸோட வேகமா போறாரா? அம்மா ஹோட்டல் எங்க இருக்காரு? அஞ்சு நிமிஷம் இருமா. அவனுக்கு வேலையே இல்ல. எங்க வந்தாரு? யாருமே இல்லையா வந்தாரு? அதான எங்க பறந்தே போயிட்டாங்களா? கண்ணு கண்ணு தோற வரைக்கும் பேரையே காணா. யார் வண்டியே உடையுது, யாரோ விட்டு ஏத்துறாங்க. பெரிய அம்மா வர்றாரு மட்டன் சிக்கனா சாப்பிட்டு. ஏன் வந்தாரு? தர்மாந்தர் பிடிச்ச மைக்கு என்னாச்சுன்னே தெரியல சார், எரிச்சலா இருக்கு. ஆமா, எங்க ஹோட்டல்ல காணோம் வஞ்சர்? நீங்க எனக்கு பின்னாடியே வரீங்க. யாரு? வாத்தியார் எப்ப வந்தாரு? ஹோட்டல்
பாஸ் யார் பாஸ் ஆரம்பிச்சுட்டேங்கிறது பாஸ். ஹோட்டல் வந்துட்டாரோ இல்லையா செஞ்சுட்டா ஜிகே இல்லையா என்னது அனுப்பிட்டேன் நான் பிளாக் பண்ற வந்துருங்க போனமா உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு கிட்ட நீங்க எதிர்த்திட்டீங்க என்ன யாருமே பேசவே இல்ல நீங்க மட்டும் தான் பேசுறீங்க அவரு மோசமான ஆளு இன்னொரு தமிழ்ல போடுறான் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல பேசுனதே புரியலையானவோ இல்ல டைப் பண்ற செஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் உருட்டுறாரு பாருங்க நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படி
எப்படி பாத்தீங்களா? ஏற்கனவே எடுத்தது இருக்கும். அது இன்னைக்கு இந்த டைம்ல இந்த டேட்ல கூட ஏதாவது எடுத்திருப்பீங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்? அதாவது வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டாட் ஐக்கான், அதுல இருந்து எடுத்து அனுப்புங்க. இமேஜஸ்ல போயிட்டு டீடைல்ஸ் கட்டுமில்ல, அதோட கிளிக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இமேஜஸ்ல போயிட்டு டீடைல்ஸ் காட்டுமில்ல, என்னைக்கு எடுத்தது, டேட்டு, என்ன டைம், என்ன சைஸ், ஃபைல் சைஸ் எல்லாம் காட்டுமில்ல. இவர் வர்றாரு 52 சஜிதுனா, 52 பண் பண்றோம் இன்னைக்கு எல்லாம் பயணம்.